புதுவையில் மருத்துவக் கல்லூரி மாணவியிடம் பாலியல் தொல்லை கொடுக்கும் அமைச்சரின் உதவியாளர், பரபரப்பு தகவல். புதுச்சேரியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில், சமீபத்தில் கால்நடை துறையில் இயக்குனர் பத்மநாபன் அவர்கள் பாலியல் தொல்லை தந்ததாக கால்நடை துறையில் பணியாற்றிய டாக்டர்கள் கவர்னரிடம் புகார் அளித்தனர். அதுபோல் சுமார் 15க்கு மேற்பட்ட இயக்குனர் மற்றும் அதிகாரிகள் மீது பாலியல் புகார்கள் ஆளுநர் அவர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அதன் பேரில் நடவடிக்கை எடுக்கவும் ஆளுநர் இறங்கியுள்ள நிலையில், புதுவை ஸ்ரீ லட்சுமி நாராயணன் மருத்துவக் கல்லூரியில் மருத்துவம் படிக்கும் மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இக்கல்லூரியில் பயிலும் 2ஆம் வகுப்பு மாணவியர்கள் பெண்கள் விடுதியில் 11/5/2018 அன்று மாணவி ஒருவர் மதிய உணவு அருந்திவிட்டு தன்னுடைய அறையில் அமர்ந்து ஓய்வு எடுக்கும் போது, அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் அந்த பெண்ணின் ஜன்னல் ஓரம் நின்று கொண்டு ஆபாசமாக தன் ஆண் உறுப்பை காண்பித்து பாலியலுக்கு அழைத்ததும், கடந்த 3 நாட்களாக இந்த சம்பவம் நடந்த வண்ணம் உள்ளது. இதை பற்றி புதுவை பொதுப்பணித்துறையில் பணிபுரியும் அமைச்சருக்கு வேண்டிய ஒருவர் இக்கல்லூரி பினாமியாக செயல்பட்டு வருகிறார். அவரிடம் மாணவிகள் புகார் கூறியதற்கு அவர் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று கூறி மாணவிகளை அனுப்பிவிட்டார். ஆனால் அவரின் அடியாட்கள் தான் இதுபோல் பாலியல் தொல்லை தருவதாக கூறப்படுகிறது. மேலும் அமைச்சரிடம் உள்ள பொதுப்பணித்துறை ஊழியர் தான் கல்லூரியில் உள்ள பெண்களுக்கு பாலியல் தொல்லை தருவதாக கூறப்பட்டு வருகிறது. இதற்கு அமைச்சர் குழந்தையா என்பதும் கேள்விக்குறியாக உள்ளது. எனவே இது குறித்து அமைச்சர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகள் கேட்டுக்கொள்கின்றனர். மேலும் இது குறித்து புகார்களை கவர்னர் மற்றும் பத்திரிகைகளுக்கு அனுப்பவும் மாணவிகள் திட்டமிட்டுள்ளனர்.